பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பாலை சாலையில் கொட்டி புதுச்சேரி கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, போராட்டத்தில் எத்தனை பேர் ஈடுபட்டு இருக்கிறார்கள், அவர்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன, விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக புதுச்சேரி அரசு பால் உற்பத்தியாளர்களிடம் இருந்து கொள்முதல் செய்யும் விலையானது ஏற்கனவே வந்து 34 ரூபாய் இருந்தது. தற்போது அரசு வந்து 3 ரூபாய் அதிகரித்து 37 ரூபாய் கொள்முதல் விலை செய்து வருகிறது. ஆனால் இதுவரை உயர்த்தப்பட்ட விலையும் கொடுப்பதில்லை என்றும், மாடுகளுக்கு தேவையான தீவனங்கள் விலை உயர்த்தப்பட்டு விட்டதால் கொள்முதல் விலையை 45 ரூபாய்க்கு உயர்த்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் புதுச்சேரி அரசு அந்த கோரிக்கையை நிராகரித்து 3 ரூபாய் மட்டுமே வந்து உயர்த்தி வழங்கியது. இதனால் வந்து புதுச்சேரி பால் உற்பத்தியாளர்கள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். மேலும் அது கூட்டுறவு சங்கத்தில் பால் ஊற்றும் உறுப்பினர்களுக்கு ஊக்கத்தொகையாக லிட்டருக்கு 500 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும், கால்நடை மருத்துவமனையில் மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை இருப்பதாகவும், மருந்து தட்டுப்பாடு இருப்பது என்றும், பால்லே முதல் அனைத்து கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்து தேர்தல் நடத்த வேண்டும் என்றும், பால்லே நிர்வாகத்தில் முறைகேடு உள்ளதாகவும் அதனை விசாரணை நடத்த வேண்டும் என்றும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இன்று வந்து அண்ணா சாலையில் இருந்து ஊர்வலமாக வந்த அவர்கள் சட்டப்பேரவை பின்புறம் வந்து வந்தபோது போலீசார் வந்து அவர்களை வந்து தடுத்து நிறுத்தினர். தடுத்து நிறுத்தி அதே இடத்தில் வந்து அவர்கள் வந்து கோஷமிட்டனர். அவர்கள் எடுத்து வந்த இந்த பாலானது சாலையில் ஊற்றி போராட்டத்தில் தன்னுடைய எதிர்ப்பையும் அரசு வந்து அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் அங்கு வந்து பதட்டமாக காணப்பட்டது. மேலும் எங்களுடைய போராட்டம் வந்து தொடரும் என்றும், இந்த அரசு வந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் மாநிலம் தழுவிய கடையடைப்பு போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் அவர்கள் வந்து தெரிவித்தனர். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.